वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्टुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ॐ वेदमाहिर करवै पशु இன்றைக்கு வேதம் கறவை பசு போலே இருக்கிறது என்ற உவமை மூலமாக வேதத்தினுடைய வைபவத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம். இதற்காக ஸ்காந்த புராணம், யாதவாபியுதயம், சஹசிரநாம நிருப்தி, கீதா மகாத்மியம், ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம் ஆகிய கிரந்தங்களிலிருந்து சில மேற்கோள்களை காட்டி ரசிக்கப் போகிறோம். முதல் விஷயம் ஒரே பெயர் என்பது. வேதத்துக்கும் கறவை பசுவுக்கும் பெயர் ஒன்றாக இருக்கிறது. இது எந்த இடத்திலே தெரிகிறது என்றால், பெருமாளுக்கு கோவிந்தன் என்ற பெயர் பிரசித்தமாக இருக்கிறது. இரண்டு தடவை வருகிறது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே, கோவிந்தோ கோவிதாம் பதிஹி என்று ஒரு தடவை, மகாவராஹோ கோவிந்தஹா என்று இன்னொரு தடவை. இப்படி புனருக்தி கூடுமோ, அதாவது ஒரே பெயர் இரண்டு தடவை வரலாமோ என்று கேட்டால், அர்த்தங்கள் வெவ்வேறாக இருப்பதாலே இதிலே புனருக்தி தோஷம் கிடையாது என்று சொல்கிறோம். அப்படி அர்த்தங்கள் என்ன என்று விசாரித்து பார்த்தால் அப்பொழுது தெரிகிறது, கோ என்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. பசுமாட்டுக்கும் வேதத்துக்கும் கௌ என்கிற ஒரே பெயர் இருக்கிறது என்று புரிகிறது. அதை வைத்துக்கொண்டு கோவிந்தன் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், விஷ்ணு சகஸ்ரநாம நிருப்தி என்கிற கிரந்தம் சொல்லுகிறது, காவோ வேத கிர புரோக்தாஹ என்று வேத வாக்குகளை காவஹ கௌ சப்தத்தாலே சொல்லுகிறோம். அதனாலே பகவானுக்கு கோவிந்தன் என்று திருநாமம் என்ன அர்த்தம் என்றால், வேத வாக்குகளை அடைந்தவன் என்று அர்த்தம். ஆனால் வேறொரு இடத்திலே, வேறொரு கிரந்தத்திலே, அதாவது ஸ்ரீமத் பாகவத கதையிலே, கோவர்தன கிரியை தூக்கினாரே கிருஷ்ணர், அந்த சம்பவம் முடிந்த பிறகு கிருஷ்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் என்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்பொழுது கோவிந்தன் என்ற பெயரை அவன் பெற்றானே, அப்போது என்ன அர்த்தம் என்றால், பசு மாடுகளையெல்லாம் அடைந்தவன் என்ற அர்த்தத்திலே அது நடந்தது என்று புராண கதை இருக்கிறது. இதனால என்ன தெரிகிறது, கோவிந்தன் என்ற ஒரு பெயருக்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. பசு மாடுகளை அடைந்ததாலும் கோவிந்தன், வேதத்தை அடைந்ததாலும் கோவிந்தன். இப்பொழுது வேதங்களுக்கும் பசு மாடுகளுக்கும் ஒப்புமை வந்துவிட்டது. கோவிந்தன் என்ற பெயருக்கு இரண்டுமே காரணமாக இருக்கின்றன. அதற்கென்ன காரணம் என்றால், கோபதத்துக்கு இவ்விரண்டுமே அர்த்தங்களாக இருக்கின்றன. கோபதத்தை விட்டுவிட்டு தமிழிலே மாடு என்கிற பதத்தை எடுத்துக்கொள்வோம். மாடு என்கிற பதத்துக்கு கூட இந்த இரண்டுமே தான் அர்த்தம். தேனுவையும் பசு மாடு என்று சொல்லுகிறோம், வேதத்தையும் மாடு என்கிறார் தேசிகன். எங்கே சொல்கிறார் என்றால், அடற்புள்ளரசினும் அந்தனர் மகட்டினும் என்று பரமபத சோபானத்திலே. ஏன் மாடு என்கிற பதம் இரண்டுக்கும் வந்தது என்று கேட்டால், மாடு என்ற பதத்துக்கு செல்வம் என்ற அர்த்தம். கால்நடை செல்வம், கல்வி செல்வம் என்ற இவற்றிலே கால்நடை செல்வங்களுக்குள்ளே கறவை பசு முக்கியமானது, கல்வி செல்வத்துக்குள்ளே வேதக்கல்வி முக்கியமானது. அதனாலே மாடு என்கிற பெயர் இவ்விரண்டுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், அந்த கோக்களே தான் இந்த கோக்களாக வந்தன, அதாவது வேதங்களே தான் பசுக்களாக வந்தன என்று கூட புராணங்களிலே சொன்னதுண்டு. வேதம் பசுமாட்டு வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். பகவான் கிருஷ்ணனாக அவதரித்த போது அவன் பசுக்களை மேய்த்தான் அல்லவா, வேதங்களே அந்த பசுக்கள் வடிவிலே வந்தனவா. இந்த அவதாரத்துக்கு முன்பு வேதங்கள் பகவானுக்கு எந்த மூன்று காரியங்களை பண்ணி கொண்டிருந்தனவோ அதே மூன்று காரியங்களை தான் இப்போதும் பண்ணினவா. எந்த மூன்று காரியங்கள் என்றால், யாதவாபியுதயத்திலே அந்த மூன்று காரியங்களையும் விளக்குகிறார். யாதவாபியுதய ஸ்லோகம், கோபாயமானே புருஷே பரஸ்மின்னே கோரூபதாம் வேத கிரோ பஜந்த்யஹ
பவ்யரசாயமந்தபதம் ததீயம் ஸ்தோப பிரதிச்சந்த நிபைஸ்வ சப்தைஹி. பசுக்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் இப்படி மூன்று காரிய சம்பந்தங்கள் இருக்கின்றன. ஒன்று மங்கள நாதத்தை எழுப்புதல் என்பது பவ்யைஹி சப்தைஹி என்று இங்கே இருக்கிறது. வேத ஒலி மங்கள ஒலியாகும், அதை மங்களம் சேர் மறை என்று தெரிவிக்கிறது பெரிய திருமொழி. அதே போல பசுமாட்டினுடைய அம்மே என்கிற நாதம் கூட மங்களமானது. இது ஒரு காரியம். இரண்டாவது, வேதங்கள் பகவானையே பிரதிபாதித்து அவன் காலடியிலேயே கிடப்பது போல ஆய்ப்பாடி பசுக்கள் எல்லாம் கண்ணனையே சுற்றி சுற்றி வந்து அவன் காலடியிலேயே கிடந்தன. பவ்யரசேவந்த பதம் என்று இங்கே பதம். மூன்றாவது என்ன என்று கேட்டால் ரக்ஷ்யமாகுகை என்கிற காரியம். முன்பு பகவானால் பல அவதாரங்கள் மூலமாக வேதங்கள் ரட்சிக்கப்பட்ட கதைகள் நமக்கு தெரியும். அதுபோல இப்போது கிருஷ்ணனாலே பசுமாடுகள் எல்லாம் மேய்க்கப்படுகின்றன, அவன் இரண்டு அர்த்தங்களிலே கோபாலன் ஆகிறான் என்று. இந்த ஸ்லோகத்தின் மூலம் வேதத்தினுடைய பெருமைகள் நமக்கு என்னென்ன தெரிகின்றன என்றால், பகவான் அவதரிக்கும் போது கூடவே வேதம் கூட அவதரிக்கும் என்கிற பெருமை, பகவானுடைய திருவடியை வேதம் சேவித்துக் கொண்டே இருக்கும் என்கிற பெருமை, பகவான் சமீபத்திலே நின்று கொண்டும் மங்கள ஒலியை எழுப்பிக் கொண்டிருக்கும் என்கிற பெருமை, பகவானாலே காப்பாற்றப்படுகிற பெருமை, இத்தகைய பெருமைகள் எல்லாம் வேதத்துக்கு இருக்கின்றன என்பது தெரிகிறது. இப்படி வேதங்கள் பசுக்களாக வடிவம் கொண்டு கிருஷ்ணனுடைய அருகிலே சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றன என்பதை இந்த காவியத்திலே, அதாவது யாதவாபியுதயத்திலே பல தடவை பேசுகிறார் சுவாமி தேசிகன். ஆரண்யகைராஸ்ரிததே நுபாவைஹி என்று ஒரு இடத்திலே ஆரண்யகங்கள் இருக்கின்றனவே, வேத பகுதிகள் அவையெல்லாம் தேனுவாக வந்திருக்கின்றன இப்பொழுது என்று. இன்னொரு இடத்திலே சுபதர்ணக சோபித அந்திகா என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்திலே அனகாங்கவதீஹி என்று ஒரு பதம் இருக்கிறது. எப்படி வேதத்துக்கு அனகம் குற்றமே இல்லாத அங்கங்கள் சீக்ஷை முதலியன ஷடங்கங்கள் இருக்கின்றனவோ, அதே போல இந்த பசுமாடுகளுக்கும் அனகமாக அழகான அங்கங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று இன்னொரு ஒப்புமையையும் சூச்சிக்கிறார். வேத பசு என்பது ஸ்காந்த புராணத்திலே நன்றாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. சர்வசியாதார பூதாய வத்சதேனுஸ்திரயோத்ரயீமயி என்று. வத்சதேனுஸ்திரயீமயி என்று சொன்னால் கன்றுக்குட்டியுடன் கூடின பசுவானது வேதமயமாகவே இருக்கிறது என்று. அதாவது வேதத்தை பசுவாக உருவகித்திருக்கிறார். அப்படி உருவகிக்கும் பொழுது ரிட்புரிஷ்டாசோ என்று ஒவ்வொரு அங்கமும் எது எது என்று சொல்கிறார். இந்த வேதமயமான கறவை பசுவானது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது, இந்த தேனுவிடம்தான் பிரபஞ்சமே நிலை பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார். அந்த பசுவுக்கு ரிக்குகள் என்ற மந்திரங்கள் எல்லாம் முதுகாக இருக்கின்றன, யஜுஸுகள் எல்லாம் இடுப்பாக இருக்கின்றன, சாமங்கள் எல்லாம் வயிறாகவும் பயோதரங்களாகவும் இருக்கின்றன, இஷ்டாபூர்த்தங்கள் என்ற பொது நல பணிகள் எல்லாம் அதற்கு கொம்புகளாக இருக்கின்றன, அதனுடைய ஹுங்காரமே நாலு வேதமயமாக இருக்கிறது என்றெல்லாம் இந்த வர்ணனை நீளுகிறது. நமக்கு இப்பொழுது தேவை வேதமயமான கறவை பசு என்பது. புனிதமானது இவ்விரண்டும். எவ்விரண்டும்? தேனுவும் சரி வேதமும் சரி, அவ்விரண்டுக்கும் புனிதத்துவம் அதிகம். தேனுவை பற்றி சொல்லும் பொழுது கோமாதா அஷ்டோத்தர ஸ்தோத்திரத்திலே பாதரேணு பாவித பூதலா என்று ஒரு அஷ்டோத்தர திருநாமம் வருகிறது. தன்னுடைய அடித்துகளாலே பூதலத்தை பரிசுத்தப்படுத்துபவள் கோமாதா என்று இதனுடைய அர்த்தம். இதே போல வேதமும் தன்னுடைய பதத்தாலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. பதம் என்பதும் பாதம் என்பதும் சமானார்த்தக பதங்களாக இருப்பதாலே இது இவ்விரண்டுக்கும் இன்னொரு ஒப்புமையை தருகிறது. வேதமும் பவித்திரமாகவும் பாவனமாகவும் இருக்கிறது என்று எப்படி தெரியும் என்றால் அபகதபாத்மாயோ தேவ பவித்ரம் என்று இதை வேதமே கூறியதுண்டு. ஆக வேதமும் பசுமாடும் புனிதமானவை என்று தெரிகிறது.
இந்த வேதத்தாலையும் பசுமாட்டாலையும் கிடைக்கிற பயன்கள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் பொதுமக்களுக்கெல்லாம் வருகிறது. தேனு போல் இருக்கிற வேதமானது வேத புலமை பெற்ற வேதியர்களை கூட தேனு போல ஆக்கிவிடுகிறது. வேதியர் அல்லாத பொதுமக்களுக்கும் இந்த தேனு பயன்படுகிறது. எப்படி என்றால், இதனுடைய பாலை எல்லாரும் கறந்து கொள்கிறார்கள். அது எப்படி என்றால், வேதியனை பூஜித்தும் போஷித்தும் அவனுடைய வேத பசுபாலை விளையும் நன்மைகளை மற்ற ஜனங்களும் பெறுகிறார்கள். பாலை கறந்த பிற்பாடு பசுமாடுக்கு மடி வற்றி போவது போலே இந்த வேதியனும் பிரதிகிரகம் பூஜை முதலியவற்றை சுவீகரித்து விட்டானால் வற்றி போகிறான். அப்பொழுது என்ன பண்ண வேண்டும்? அந்த பசுமாடு மேலும் புல்லை மேய்ந்து அடுத்த வேளைக்கான பாலை தனக்குள் சுரக்க வைப்பது போலே இந்த வேதியனும் வேத ஜபங்களையும் வேத ஹோமங்களையும் பண்ணி தன்னுடைய வேத வளப்பத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இதை ஆப்யாயனம் என்கிறார் ஆபஸ்தம்பர். அப்போதுதான் அவன் மீண்டும் ஜனங்களுக்கு பயன்பட முடியும். ஜனங்களுக்கும் ஒரு அறிவுரை, வற்றி போன பசுவிடம் பால் கறக்க முயன்று ஏமாறாதீர்கள். நல்ல வேத வளப்பம் கொண்ட பசுக்களான வேதியர்களுக்கு மட்டுமே தானம் முதலியவற்றை எல்லாம் பண்ணி பலன் பெறுங்கள். இப்படி விளக்குகிறார் ஆபஸ்தம்ப முனிவர் தன்னுடைய ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்திலே. அர்ச்சித பூஜிதோ விப்ரோ துப்தா கௌரிவ சீததி ஆப்யாஜதே ஜதா தேனு திருணை ரமிருத சம்பவை ஏவம் ஜபைஷ்ட ஹோமைஷ்ட புனராப்யாஜதே த்விஜ. இவ்வாறாக ஆபஸ்தம்ப சூத்திரத்திலே வேதியன் கூட பசுமாடு ஆனாலும் கூட அவன் வந்து பசுமாடு புல் மேய்வது போல அடிக்கடி ஜப ஹோமங்களை பண்ணிக்கொண்டே இருந்து தன்னை ஆப்யாயனம் பண்ணி கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதுவரை வேதமானது பசுமாடு போல இருக்கிறது என்பதை சொல்லுகிற சாக்கிலே வேதத்துக்கு எத்தனையோ மகிமைகள் இருப்பதை புரிந்து கொண்டோம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஹரிஹி ஓம். ப்ரஹ்ம ப்ரவாதிஷ்ம தன்னோ மஹாசீத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். நாங்கள் வேதத்தை ஓதுகிறோம், வேதம் எங்களை கைவிடாமல் காப்பாற்றட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.